இன்னைக்கு நம்ம யூசேஜ் ஆஃப் ஆன் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூசேஜ் ஆஃப் ஆனில் ஃபஸ்ட்டு யூசேஜ் நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே ஆன்னா மேலே அப்படின்னு அர்த்தம். பொதுவாக அது எல்லாருக்குமே தெரியும், ஆன்னா அப்படி மேலே அப்படின்னு. இப்போ அதை எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். த பால் இஸ் ஆன் த சேர். த பால் இஸ் ஆன் த சேர். த பால் வந்து சேருக்கு மேலே இருக்குது, அந்த மேலேன்றதுனால இங்கே நம்ம ஆன் யூஸ் பண்ணியிருக்கோம். த கார் கீ இஸ் ஆன் த சோஃபா. த சோஃபாக்கு மேலே கார் கீ இருக்குது. ஆணுங்கிறதே மேலே தானே, அதனால தான் நம்ம இந்த இடத்துல அதை யூஸ் பண்ணணும். த பென் இஸ் ஆன் த புக். த புக்கு மேலே பென் இருக்குது, அதனால் ஃபஸ்ட் யூசேஜ் ஆன் வந்து மேலே. இப்போ ஆனோட செகண்ட் யூசேஜ் பார்க்கலாம். இப்போ ஆனோட செகண்ட் யூசேஜ் என்னென்னா, ஸ்பெசிஃபிக்காக ஒரு டேட்ஸ் இல்லைனா டேஸ், ஒரு நாளோ இல்லைனா ஒரு தேதியோ நம்ம வந்து குறித்து சொல்லும்போது, இப்போ தான் அப்படின்னும் போது நம்ம வந்து ஆன் யூஸ் பண்ணலாம். ஆன் கிறிஸ்மஸ் வி வில் பிளான் ஃபார் எ ட்ரிப். கிறிஸ்மஸ் அன்னைக்கு நாங்கள் வந்து ட்ரிப் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து நீங்கள் இஷ்டத்துக்கும் சொல்லலை, நாங்கள் வந்து ட்ரிப் போக போகிறோம் நீங்கள் சொல்லலை, இந்த நாள் அன்னைக்கு தான் நாங்கள் போக போகிறோம் அப்படின்னு நீங்கள் வந்து குறித்து சொல்கிறனால அந்த இடத்துல நீங்கள் ஆன் யூஸ் பண்ணியிருக்கோம், யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ செகண்ட் பார்த்தீங்கன்னா, ஐ யூஸ்வலி ஈட் நான்வெஜ் ஆன் சண்டேஸ். ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து நான்வெஜ் சாப்பிடுவேன். அப்போ நீங்கள் எல்லா நாளும் நீங்கள் வந்து சொல்லலை, சண்டேல தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறனால இங்கே நம்ம வந்து ஆன் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே சண்டேஸ் இருக்கும், ஏன் இங்கே சண்டே இல்லைன்னா, சண்டேஸ் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்றதுனால இப்போ சண்டேஸ்னு வரும். வெறும் சண்டேனா ஞாயிற்றுக்கிழமை நான் சாப்பிடுவேன் அப்படின்னும். இப்போ வந்து அடுத்தது பாருங்கள், ஆன் 14th January 2023 வி வில் கோ டு டுவர் நேட்டிவ் பிளேஸ் ஃபார் பொங்கல். இங்கே வந்து தேதி கொடுத்துருக்கு, நீங்கள் வந்து நாங்கள் பொங்கலுக்கு போகிறோம் அப்படின்னு நீங்கள் தேதியோடு சொல்கிறீங்க, இங்கே டேட்ஸும் இருக்குது, நீங்கள் அதை நோட் பண்ணி பாருங்கள். அதனால தான் நம்ம வந்து ஆன் யூஸ் பண்ணணும். இந்த டேட்டு பர்டிகுலராக நம்ம சொல்கிறோம், இந்த தேதி அன்றைக்கி நாங்கள் போகிறேன் அப்படின்னும்போது நம்ம ஆன் யூஸ் பண்ணணும். இப்போ யூசேஜ் ஆஃப் ஆனில் நம்ம தேர்ட் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, மந்த்ஸ் அலாங் வித் டேட்ஸு. மாதத்தோடு அந்த தேதி வரும்போது நீங்கள் ஆன் தான் யூஸ் பண்ணணும். நல்லா நோட் பண்ணுங்கள், மாதமும் இருக்கணும். எந்த மாதம், அக்டோபரா ஜனவரியா மார்ச்சா, இந்த மாதமும் இருக்கணும், தேதியும் இருக்கணும். எந்த தேதி வேணால் இருக்கட்டும், தேதியும் இருக்கணும், அந்த மாதமும் இருக்கணும். இது ரெண்டும் வரும்போது நம்ம ஆன் யூஸ் பண்ணணும். இப்போ வெறும் மாதந்தான் வருது, தேதி வரலைன்னா மாதம் மட்டும் வர இடத்துல நீங்கள் இன் யூஸ் பண்ணணும். இன்றைக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள், மகாத்மா காந்தி வாஸ் பார்ன் ஆன் அக்டோபர் 2nd. மகாத்மா காந்தி வந்து அக்டோபர் 2nd அன்னைக்கு பிறந்திருக்காரு அப்படின்னு இங்கே நம்ம பார்க்குறோம். அக்டோபர் 2nd. இங்கே மாதமும் வந்திருக்கு, தேதியும் வந்திருக்கு, அதனால நீங்கள் ஆன் யூஸ் பண்ணுங்கள். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், அவர் ஸ்கூல் ரீஓப்பன்ஸ் ஆன் June 10th. ஆன் June 10th, இங்கே மாதமும் வந்திருக்கு, தேதி வந்திருக்கு, ஸ்கூல் வந்து June 10th திறக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதனால் வந்து ஆன் June 10th. அப்போ அந்த மாதமும் வரணும், தேதியும் வரணும், அப்போ நம்ம ஆன் யூஸ் பண்ணணும். இப்போ அடுத்த ஆன் யூஸ் பண்ணுறது மெத்தட் என்ன பார்க்கலாம். இப்போது மிஷின் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி டிவைஸ், மிஷின், ஃபோன் ஆர் கம்ப்யூட்டர், இதெல்லாம் வரும்போது நம்ம வந்து பேசும்போது ஆன் யூஸ் பண்ணணும். ஷீஸ் ஆன் த ஃபோன் ரைட் நவ். இப்போ அவள் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கா. நிறைய பேர் வந்து ஷீஸ் இன் த ஃபோன் ரைட் நவ் யூஸ் பண்ணுவாங்க, இன் வராது, அந்த இடத்துல ஆன் தான் வரும். ஏன்னா இங்கே ஃபோன் வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஃபோன், டிவைஸ், மிஷின்ஸ் இந்த மாதிரி வரும்போதெல்லாம் ஆன் யூஸ் பண்ணணும், அதனால இங்கே ஆன் போட்டிருக்கோம். ஹீ இஸ் ஒர்க்கிங் ஆன் த கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டரில் அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறோம். இங்கே கம்ப்யூட்டர் வந்திருக்கு பார்த்தீங்களா, அதனால் ஆன் யூஸ் பண்ணணும். இப்போ எந்த விதமான மிஷின் ஐட்டமாக இருக்கட்டும், எந்த டிவைஸ் வேணால் இருக்கட்டும், அப்போலாம் நீங்கள் அந்த இடத்துல வந்து சொல்லும்போது நீங்கள் ஆன் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த யூசேஜ் ஆனில் வந்து பார்ட்ஸ் ஆஃப் பாடி. பொதுவாக நம்ம பார்ட்ஸ் ஆஃப் பாடி யூஸ் சொல்லும்போது பேசும்போது
நம்ம வந்து ஆன் தான் யூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஷி வியர் எ டைமண்ட் ரிங் ஆன் த ஃபிங்கர். அவள் வந்து கையில் டைமண்ட் ரிங் போட்டிருக்கா. இப்போது நம்ம பொதுவாக சொல்லுவோம் இல்லையா, அவள் வந்து செயின் போட்டிருக்கா, கம்பல் போட்டிருக்கா, அந்த மாதிரிலாம் சொல்லும் போது நம்ம அந்த இடத்துல ஆன் தான் சொல்லணும். ஏன்னா அவங்க எங்கே போட்டிருக்காங்க, ஃபிங்கரில் போட்டிருக்காங்க. அப்போ பார்ட்ஸ் ஆஃப் த பாடியில் தானே வரும், அதனால் ஆன் யூஸ் பண்ணணும். த ஸ்டோன் ஹிட் ஆன் த ஷோல்டர். ஸ்டோன் வந்து ஷோல்டரில் வந்து அப்படியே வந்து ஹிட் பண்ணிடுச்சு, அது அப்படியே விழுந்துருச்சு அப்படின்றோம். அந்த ஸ்டோன் எங்கே வந்து விழுந்தது, நம்ம ஷோல்டரில். ஷோல்டருங்கிறது ஒரு பார்ட்ஸ் ஆஃப் த பாடி இல்லையா, அதனால் நம்ம ஆன் யூஸ் பண்ணணும். இந்த பார்ட்ஸ் ஆஃப் த பாடி வரும்போதெல்லாம் நம்ம வந்து ஆன் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்டில் தயவு செஞ்சு கேளுங்க. முடிஞ்ச அளவு நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன், முடிஞ்ச அளவு சென்டென்ஸ் மேக் பண்ணி கீழே அனுப்ப முடியுமா பாருங்கள். எந்த டவுட்டு, எனக்கு இந்த கிராமர் லெசன் வேணும், எனக்கு இந்த இது புரியலைனாலும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.